வணக்கம். தேர்தலும் திரையும் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் இயக்குனர் விஜய் நடித்து ஏஆர் முருகதாசோட இயக்கத்தில் வெளியான சர்க்கார். Get ready, Fox! உங்க ஊர் தலைவனை தேடி புடிங்க, இதுதான் நம்ம சர்க்கார். சர்க்கார் படம் அப்போ ஒரு விரல் புரட்சியே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சுந்தர் பிச்சை மாதிரி ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட், அவர் வந்து அவருடைய ஓட்டு மறுக்கப்படுறது, அந்த மறுக்கப்படுற ஓட்டு திருப்பி வேணும் அப்படிங்கிற வழக்கு தொடுக்கிறாரு. இந்நிலையில அந்த தமிழ்நாட்டில் அவர் சொந்த ஊர்ல அவர் எப்படியான மாற்றங்களை எல்லாம் பாக்குறாரு, அதையெல்லாம் எப்படி முறியடிக்கிறாரு, அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்ன அப்படிங்கிறத அந்த படத்துடைய முழு கதையுமேவும். இதுல ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த படத்துல அடிக்கடி நம்ம நோட் பண்ணுவோம், ஒரு பக்கம் பல கருப்பையா அவர்கள், இன்னொரு பக்கம் ராதாரவி அவர்கள், எல்லாருமே வந்து அவரை தன்னுடைய கட்சி பக்கம் இழுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து பணபலம் படைத்தவர், அதே மாதிரி அவருடைய வருமானங்கள் வந்து பல கோடிகள் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்நிலையில் யாராவது ஒரு பக்கம் இழுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பணபலம் வந்து பிரச்சனையெல்லாம் போயிடும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற நவநாகரிக உலகத்தில், இந்த மாடர்ன் டெக்னாலஜியில் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாருமே வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். எஸ்பெஷலி ஐடி சர்வீசஸ், ஐடி எனேபிள் சர்வீசஸில் ஒர்க் பண்ணுற அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டைம் லிமிட் கிடையாது. மோர் ஓவர் அவங்க வந்து ஆன் சைட்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓட்டு இங்கே வந்து போட முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஐடியில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிற ஒருத்தர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம், இவங்களும் ஓட்டு போட வைக்கலாம். ஸோ இவங்களுடைய ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் இந்த கதை வந்து பின்னப்பட்டிருக்கும். இதில் வந்து அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னா, விஜய் அவர்கள் தான் கிட்ட இருக்கிற பணத்தையும் தாண்டி இந்த மக்களை எப்படியாவது வந்து ஒன்று திரட்டி ஒரு விஷயத்தை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவார், அதில் இறங்குவார். இப்போ சமகாலத்திய அரசியலில் அவரே வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமகாலத்திய நிகழ்வில் இப்போ அவர் வந்து போகிற இடத்துல எல்லாருக்குமே அவருக்கு வந்து மலர் மாலைகளும், அதே மாதிரி அவர் கொடுக்க அங்கீகாரங்களும் மரியாதைகளும் நம்ம கண் முன்னாடி டெய்லி நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதாவது அன்றைய கணித்தார் சூர்யான்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி அன்றைய கணித்தார் விஜய் மாதிரி, அன்றைய கணித்தார் ஏஆர் முருகதாஸ் மாதிரி, இந்த ஒரு விஷயம் வந்து விஜய்க்கு அன்னைக்கே அந்த படத்தில் நிறைய விஷயங்களாக பார்க்கப்படுது. இதோட வெளிப்பாடாக தான் பல முக்கிய கட்சிகள் வந்து விஜய்க்கு ஆதரவும் தெரிவிக்காம எதிர்ப்பும் தெரிவிக்காம ஒரு நியூட்ரல் பேசிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சர்க்கார் படம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தனி மனித அரசியலில் எந்த அளவுக்கு பணபலம் வாய்ந்தவங்க, அதே மாதிரி மக்கள் செல்வாக்கு உள்ளவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற படம். இந்த சர்க்கார் படம் இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். மீண்டும் வேற ஒரு நல்ல படத்தோட இந்த தேர்தலும் திரையும் நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.